லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பிரதான எதிர்கட்சியான காங்கிரசின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதால் சர்ச்சை எழுந்தது. இந்த நிலையில் முடக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகள் மீண்டும் செயல்படுவதற்கான தற்காலிக அனுமதியை வருமான வரித்துறையின் மேல் முறையீட்டு தீர்ப்பாயம் வழங்கியிருக்கிறது. 2018-2019 ஆண்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மற்றும் இளைஞர் காங்கிரஸ் கட்சி வருமான வரித்துறை கணக்கை தாக்கல் செய்வதில் காலதாமதம் செய்ததாக கூறி காங்கிரஸ் கட்சியின் 4 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. இந்நிலையில் சர்வதிகாரத்துக்கு தலைகுனிய மாட்டோம் என்றும், காங்கிரஸ் கட்சி பணத்தின் வலிமையால் இயங்கும் கட்சி அல்ல, மக்களின் வலிமையால் இயங்கும் கட்சி என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி, ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டரும் ஜனநாயகத்தை காப்பாற்ற கடைசி வரை போராடுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர் அஜய் மக்கான் மற்றும் வழக்கறிஞர் பிரிவினர் வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகள் தற்காலிகமாக செயல்பட தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் முடக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் உள்ள இருப்பை விட அதிக தொகையை இருப்புத் தொகையாக வைக்க தீர்ப்பாயம் கூறியுள்ளதாக காங்கிரஸ் பொருளாளர் அஜய் மக்கான் குற்றம் சாட்டியுள்ளார். 95% से भी ज्यादा पैसा 100-100 रुपए से भी कम यूपीआई से लोगों ने जमा कराया है. यूथ कांग्रेस का जो पैसा है, यूथ कांग्रेस की मेंबरशिप ड्राइव का पैसा है, और वो पैसा इनकम टैक्स ने, भारत सरकार ने फ्रीज कर दिया है. हैरानी और दुख की बात है. और दूसरी तरफ जो कॉरपोरेट बॉन्ड्स का पैसा, जो सुप्रीम कोर्ट ने जिसको अनकॉन्स्टिट्यूशनल कर दिया है, वो भारतीय जनता पार्टी के पास में वो पूरा पैसा है और उसको वो खर्च कर रही है, तो लोकतंत्र कहां पे हमारे देश के अंदर जिंदा रहेगा. இதற்கிடையே காங்கிரசின் வங்கிக் கணக்குகளை முடக்கிய நடவடிக்கையை கண்டித்து டெல்லியில் இளையோர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதாகைகளை ஏந்தி வந்த அவர்கள் காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகளை மீறி போராடினர். போராட்டத்தில் ஈடுபட்ட இளையோர் காங்கிரஸ் தேசிய தலைவர் பி வி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். காங்கிரஸ் சந்திக்கும் இந்த பிரச்சனையை ஆம் ஆத்மி கட்சி பல ஆண்டுகளாக எதிர்கொண்டு வருவதாகவும், வருமான வரித்துறையினர் ஆம் ஆத்மி வங்கிக் கணக்குகளை முடக்கி வருவதாகவும் ஆம் ஆத்மி அமைச்சர் சௌரவ் பரத்வாஜ் தெரிவித்துள்ளார். அதே நேரம் கார்ப்பரேட்டுகளிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சட்டவிரோதமாக அரசியலமைப்புக்கு எதிரான தேர்தல் பத்திரங்கள் மூலம் 6,000 கோடி ரூபாய்க்கும் அதிக தொகையை பெற்றது பற்றி பாரதிய ஜனதா விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.